குவி இந்தியாவின் தலை சிறந்த வெர்னாக்குலர் எட்டெக் பிராண்ட், ஸ்கில்லிங் எவ்ரிவன் எவ்ரிவேர். இந்தியா முழுவதும் 7 கட்டங்களாக நடந்து முடிஞ்ச இந்த பாராளுமன்ற தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை அப்படிங்கிறது காலையில 8 மணிக்கு துவங்கி இப்போ வரைக்குமே அதே பரபரப்போட போய்கிட்டு இருக்கு. 8 மணிக்கு தபால் வாக்குகள் எண்ணும் போது இருந்த அந்த ஒரு பரபரப்பு அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 4 மணி 5 மணி ஆகியும் அதே பரபரப்பாகவே போய்கிட்டு இருக்குன்னு சொல்லணும். குறிப்பாக நம்ம காலையிலிருந்தே பார்த்துக்கிட்டு இருக்கோம், தபால் வாக்குகளாக இருக்கட்டும், இல்லை சாதாரண மக்கள் நேரில் போயிட்டு அளித்த வாக்குகளாக இருக்கட்டும், இது எல்லாமே பாஜகவினர் அதிகமான இடங்களில் முன்னிலை வகிக்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட 300 தாண்டவும் கிடையாது, 290 கீழேயும் போக கிடையாது, பின்னடைவும் கிடையாது. 290, 295, 297 இந்த மாதிரியான இடங்கள்லேயே கணிசமாக பாஜகவினர் முன்னிலை வகிச்சுட்டு வந்துட்டுருக்காங்க நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி காங்கிரஸாரும் கிட்டத்தட்ட 230 இடங்களில் முன்னிலை வகிச்சுட்டு இருக்காங்க. காங்கிரஸ் பாஜக அப்படின்னு வரும்போது காங்கிரஸ் மட்டும் தனியா, பாஜக மட்டும் தனியா அப்படிங்கிறது கிடையாது. பாஜக அப்படின்னு வரும்போது அது வந்து தேசிய ஜனநாயக கூட்டணி, நேஷனல் டெமோக்ராட்டிக் அலையன்ஸ், பாஜக தலைமையிலான நேஷனல் டெமோக்ராட்டிக் அலையன்ஸ் இன்னைக்கு கிட்டத்தட்ட 296 இடங்கள்ல வந்து முன்னிலை வகிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி இந்தியா கூட்டணி அப்படின்னு சொல்லக்கூடிய காங்கிரஸ் உட்பட திமுக இந்த கூட்டணி கட்சிகள் இவங்க எல்லாருமே கிட்டத்தட்ட 230 இடங்கள்ல வந்து முன்னிலை வகிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. பெரிய அளவுக்கான வித்தியாசம் கிடையாது 296 230 அப்படின்னு பார்த்தோம்னா கூட, கிட்டத்தட்ட இந்த நேரம் வரைக்கும் தொங்கு பாராளுமன்றம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு தான் அரசியல் விமர்சகர்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் காலையிலிருந்து கிட்டத்தட்ட 35-38 இடங்கள் வரைக்கும் முன்னிலை வகிச்சுட்டு வந்துட்டு இருந்தாங்க. மீதம் இருக்கக்கூடிய அந்த ஒரு இடம் 39 தொகுதிகளில் 35-38 வரைக்கும் திமுக கூட்டணியினர் முன்னிலை வகிச்சுட்டு வந்த சூழலில் ஒரு இடம் பாஜகவும், ஒரு இடம் அதாவது புதுச்சேரி உட்பட 40 இடங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு இடம் அதிமுகவும் ஒரு இடம் பாஜகவும் முன்னிலையில் இருந்தாங்க. இப்போ களம் அப்படிங்கிறது முழுமையா மாறி இருக்கு. காலையில நம்ம பார்த்த வரைக்கும் தர்மபுரி அன்புமணி சௌமியா அவர்கள் பாமக வேட்பாளரா நின்று பாஜக கூட்டணியில் நின்று அவங்க முன்னிலை வகிச்சுட்டு வந்துட்டு இருந்தாங்க. ஒரு பக்கம் நயினார் நாகேந்திரன் திருநெல்வேலியில பாஜக வேட்பாளரா நின்று அவரும் முன்னிலை வகிச்சுட்டு வந்துட்டு இருந்தாரு. அதே மாதிரி அதிமுகவினுடைய கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய தேமுதிகவினுடைய வேட்பாளர் விஜய பிரபாகரன் அவர்கள் விருதுநகர் தொகுதியில இருந்து முன்னிலை வகிச்சுட்டு வந்துட்டு இருந்தாரு. காலையில இருந்து தொடர்ந்து அதிமுகவிலையும் பாஜகவிலையும் ஒரு சில எண்ணிக்கைகள், அதாவது 1 அல்லது 2 அந்த மாதிரியான தொகுதிகளில் இவங்க முன்னிலையில இருந்ததும் பின்னடைவை சந்திச்சதும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் கிட்டத்தட்ட 40-40 அப்படின்ற ஒரு இலக்கை இன்னைக்கு திமுக கூட்டணியை நிச்சயமா கையில எடுத்து முன்னிலை வகிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்கன்னு தான் சொல்லணும். குறிப்பா சொல்லணும் அப்படின்னா தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இருக்கக்கூடிய அந்த 39+1 அப்படின்ற ஒரு இலக்கோட அவங்க மொத்தமாவே தமிழகம் மற்றும் புதுச்சேரியை கைப்பற்றி இருக்காங்கன்னு தான் சொல்லணும். புதுச்சேரியில ஒரே ஒரு தொகுதி இருந்தாலும் அந்த ஒரு தொகுதியை காங்கிரஸிற்கு கொடுத்து காங்கிரஸ் அங்க வைத்தியலிங்கத்தை வந்து அங்க வேட்பாளரா நிறுத்தி அவரு இன்னைக்கு முன்னிலை வகிச்சுட்டு வந்துட்டு இருக்காரு. அதே மாதிரி தமிழகத்திலயும் 39 இடங்கள், கிட்டத்தட்ட 21 இடங்கள்ல திமுக மட்டுமே போட்டியிட்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சியா இருக்கட்டும், இல்ல காங்கிரஸா இருக்கட்டும், அங்க இருக்கக்கூடிய கொங்கு மக்கள் தேசிய கட்சியா இருக்கட்டும், இப்படி கம்யூனிஸ்டுகளா இருக்கட்டும், கூட்டணி கட்சிகள் எல்லாருமே தங்களுடைய சின்னங்கள்ல நின்றுதான் இந்த முறை தேர்தல் களத்தை சந்திச்சிருக்காங்க. கடந்த தேர்தலில் கூட நம்ம பார்த்தோம், திருமாவளவன் மட்டும்தான் அவருடைய சொந்த சின்னமான பானை சின்னத்துல நின்னாரு. பட் இந்த முறை ரெண்டு சின்னங்களுமே, ரெண்டு தொகுதிகளிலுமே, அதாவது விழுப்புரம் தொகுதியா இருக்கட்டும், இல்ல சிதம்பரம் தொகுதியா இருக்கட்டும், ரெண்டு தொகுதிகளிலுமே அவங்க சொந்த சின்னத்துல தான் நின்றுருக்காங்க. அதே மாதிரி கடந்த முறை மதிமுகவும் திமுக சின்னத்துல தான் நின்று வெற்றி பெற்றாங்க. ஆனா இந்த தேர்தலில் மதிமுகவுமே அவங்களுடைய சின்னத்துல தான் நின்று இந்த ஒரு முன்னிலை அப்படிங்கிறத வகிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. இன்னும் கூடிய விரைவில் அது வெற்றியா மாறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. கிட்டத்தட்ட கருத்து கணிப்புகள்ல வந்தது மாறாகி, கருத்து கணிப்புகள்ல கூட 35 மேற்பட்ட இடங்கள்ல தான் திமுக வெல்வாங்க. அதிமுகவுக்கு கணிசமான ஒரு சில இடங்களும் பாஜகவுக்கு 1-2 இடங்களும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ட்டு தான் பல ஊடகங்களும் தெரிவிச்சிருந்தாங்க தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள்ல கூட. ஆனா இந்த முறை 40-40 அப்படின்ற ஒரு இலக்கை இன்னைக்கு ரொம்ப சுலபமா திமுக கூட்டணி கட்சிகள் வென்றிருக்காங்க.
இருக்காங்க, அதாவது முன்னிலை வகிச்சுட்டு இருக்காங்க. இன்னும் கூடிய விரைவில் அது வென்ற வெற்றி அப்படின்ற ஒரு இலக்கை தொடர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. அதே மாதிரி இந்த பக்கம் நார்த்தில் பார்த்தோம் அப்படின்னா, ஒடிசாவில் நம்ம காலையிலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம், சட்டமன்ற தேர்தலும் நடந்துகிட்டு இருக்காங்க. பாராளுமன்ற தேர்தல் மட்டும் இல்லாமல் சட்டமன்ற தேர்தலும் நடந்துட்டு இருக்கு. இப்போ ஒடிசாவை பொறுத்த வரைக்கும் களம் அப்படிங்கிறது காலையிலிருந்து பாஜகவுக்கு சாதகமாக இருக்கிறதா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். குறிப்பாக ஆந்திராவிலையும் கூட சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை விறுவிறுப்பாக நடைபெற்று வந்துட்டு இருக்கு காலையிலேருந்து. அந்த வகையில் நம்ம காலையிலேருந்தே பார்த்துக்கிட்டு இருக்கோம், ஆந்திராவிலும் பாஜக கூட்டணி அதாவது தெலுங்கு தேசம் கட்சி தான் அங்கே மாநில கட்சியாக பிரதான முக்கியத்துவம் வாய்ந்து அவர்களுடைய தலைமையில் இருக்கக்கூடிய அந்த கட்சி ஆந்திராவில் இன்னைக்கு பெரும்பான்மையை எடுத்து முன்னிலை வகிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லணும். அதே மாதிரி ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் தொடர்ந்து முதலமைச்சராக இருந்த மிகவும் செல்வாக்கு அதிகமாக இருக்கக்கூடிய ஜெகன்மோகன் ரெட்டி அவர்கள் இன்னைக்கு மிகப்பெரிய சரிவை சந்திச்சிருக்காருன்னு தான் சொல்லணும். கிட்டத்தட்ட 13 இடங்கள் மட்டும்தான் அவர் முன்னிலையில வகிச்சுட்டு வந்துட்டு இருக்காரு அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அவருடைய இந்த ஒரு வீழ்ச்சிக்கு என்ன காரணம் அப்படிங்கிறதையும் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதே மாதிரிதான் சட்டமன்ற தேர்தலில் முடிவுகள் எந்த மாதிரி இருக்கோ ஒடிசாவிலையும் ஆந்திராவிலையும், அதே மாதிரிதான் நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகளும் ஒடிசாவை பொறுத்த வரைக்கும் பாஜகவுக்கு ஆதரவாகவும், ஆந்திராவை பொறுத்த வரைக்கும் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் ஜெகன்மோகன் ரெட்டிக்கு வந்து சரிவையும் கொடுத்திருக்கு அப்படின்னு சொல்லணும். தெலுங்கு தேசம் பார்ட்டி சந்திரபாபு நாயுடு தான் அங்க முதலமைச்சர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் மீண்டும் இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். மற்றொரு விஷயம், கிட்டத்தட்ட 296 இடங்கள்ல பாஜக முன்னிலை வகிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி காங்கிரஸார் 230 இடங்கள்ல முன்னிலை வகிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னாலுமே கூட பாஜகவை பொறுத்த வரைக்கும் பெரும்பான்மையான இடங்கள் அதாவது பல இடங்கள்ல அவங்க எங்கெங்கெல்லாம் முன்னிலையில இருக்காங்களோ அந்த முன்னிலை நிலவரம் அப்படிங்கிறது வெறும் 1000 அப்படிங்கிறது, வெறும் 1000 10000 வாக்குகள் வித்தியாசத்துல தான் அவங்க முன்னிலையில இருக்காங்க. இது எப்ப வேணா பாஜகவுக்கு சரிவை கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு கருத்துக்களும் அரசியல் விமர்சகர்கள் முன் வச்சிட்டு இருக்காங்க. அதே மாதிரி காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் அவங்க சைட்ல இருந்து தொங்கு பாராளுமன்றம் அமையும் அப்படின்ற ஒரு சூழல் ஏற்படுற மாதிரி இருக்கும்போது காங்கிரஸ் சைட்ல இருந்து அவங்களும் தெலுங்கு தேசம் பார்ட்டியை வந்து அவங்க அணுகிறதா இருக்கட்டும், இல்லை வந்து பீகார்ல இருக்கக்கூடிய நிதிஷ்குமார் அணுகிறதா இருக்கட்டும், இந்த மாதிரியான வேலைகளை செய்துட்டு இருக்காங்க. அங்க சரத்பவார் அவர்கள் வந்து தேசியவாத காங்கிரஸினுடைய தலைவராக இருக்கக்கூடிய சரத்பவார் மகாராஷ்டிராவில இருந்து இந்த மாதிரியான திட்டங்களை இந்தியா கூட்டணிக்கு சாதகமா பயன்படுத்தணும் அப்படின்றதுக்காக ஒரு முன்னேற்பாடு எடுத்திருக்கிறதாகவும் தகவல்கள் வருது. ஆனா சரத்பவார் இதை முற்றிலுமா மறுத்திருக்காரு. தேர்தல் கள நிலவரம் அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட பாஜக தான் அதிகமான இடங்கள்ல முன்னிலை வகிச்சிட்டு இருக்காங்க. ஆனா காலையில இருந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் 300 இடங்களை கூட இன்னும் பாஜக தாண்டல, வெறும் 295 296 இந்த இடங்கள்ல மட்டுமே முன்னிலை வகிச்சிட்டு இருக்காங்க. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா தென்னிந்தியாவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தமிழகம் ஆல்ரெடி பார்த்தோம், 40 இடங்கள்ல திமுக கூட்டணி ஸ்வீப். அதே மாதிரி இந்த பக்கம் கேரளாவை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் பாஜகவினர் கால் பதிக்காத ஒரு மாநிலமா தான் கேரளாவை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். கம்யூனிச மாநிலமா தான் கேரளா நம்ம எல்லாருக்குமே பரிச்சயமா இருந்திருக்கும். அதே மாதிரி லிட்ரஸி ரேட் அப்படின்னாலுமே கேரளா காட்ஸ் ஓன் கண்ட்ரி, இப்படி பல வகைகள்ல பல பரிமாணங்கள்ல கேரளா ஒரு தனித்துவம் வாய்ந்த ஒரு மாநிலமா இருந்தாலும் கூட பாஜக கேரளாவில் கால் பதிக்க வாய்ப்பு கிடையாது அப்படின்னு தான் எல்லாருமே பார்த்துட்டு இருந்தோம். ஏன்னா நேற்றைக்கு வரைக்கும் எக்ஸிட் போலை பத்தி பேசிக்கிட்டு இருந்த விமர்சகர்கள் எல்லாருமே சொன்ன ஒரு விஷயம், பாஜகவை கூட தமிழகத்தில் கூட பாஜக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, ஏன்னா இங்கே நமக்கு எம்எல்ஏக்கள் இருக்காங்க எம்பிக்கள் இருக்காங்க, அதன் அடிப்படையில் பார்க்கும்போது ஒரு சீட்டாவது அவங்களுக்கான வாய்ப்புகள் இருக்கு, ஒரு சீட்டு கிடைக்கிறதுக்கு கூட பாஜகவுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் கேரளாவை பொறுத்த வரைக்கும் பாஜகவுக்கு எக்ஸிட் போல்ல ஒரு சீட்டு வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு வந்தாலும் கூட அதை நிறைய பேர் மறுத்து தான் பேசிட்டு இருந்தாங்க. அப்படிப்பட்ட சூழலில் தான் இன்னைக்கு திருச்சூர் தொகுதியில் நடிகர் சுரேஷ் பாஜகவினுடைய வேட்பாளராக நின்று இன்னைக்கு வெற்றியவும் குவிச்சிருக்காரு. இதன் மூலமா பாஜக முதல் முறையா கேரளாவில் தங்களுடைய காலையும் பதிச்சிருக்காங்க. இன்னைக்கான நிலவரம் இதுவாக தான் இருக்கு. கர்நாடகாவை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஏற்கனவே தெரியும், அங்கே ஏற்கனவே பாஜகவினுடைய ஆட்சி இருந்திருக்கு, சமீபத்தில் தான் காங்கிரஸுடைய ஆட்சி வந்து வந்திருக்கு அங்க. அப்படின்னாலும் கூட பாஜகவுக்கான ஆதரவு அலை அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட கர்நாடகாவில 18 இடங்கள்ல வந்து பாஜகவினர் முன்னிலை வகிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. அதே மாதிரிதான் நிதிஷ்குமாரும் பீகார்ல வந்து தங்களுடைய தனித்துவமான அந்த ஒரு பெரும்பான்மையை அப்படிங்கிறத வச்சிருக்காரு, அவரும் பல இடங்கள்ல முன்னிலை வகிச்சுட்டு இருக்காரு. அப்படின்னும் போது இந்தியா கூட்டணி என்ன செய்வாங்க அப்படிங்கிறத வந்து இந்த தேர்தல் முடிவுகள் முழுசா முடிஞ்ச பிறகுதான் நம்ம பார்க்க போறோம். ஏன்னா தொங்கு பாராளுமன்றம் தான் அமைய போகிறதா அப்படின்ற ஒரு கேள்வி பல பேர் மத்தியில எழுந்திருக்கக்கூடிய
இருக்கக்கூடிய இந்த சூழல்ல பாஜக 300 கூட தாண்ட முடியாது. இந்த சூழல்ல 400 இடங்களை பிடிப்போம்னு சொன்னவங்க 370 இடங்களை பிடிப்போம்னு சொன்னவங்க இப்போ கூட்டணி கட்சிகளோடு சேர்ந்தே 300 தாண்ட முடியாத சூழல் இருக்கும்போது இது இந்தியா கூட்டணிக்கு ஆதரவா முடியுமா அப்படிங்கறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். குவி இந்தியாவின் தலை சிறந்த வெர்னாக்குலர் எட்டெக் பிராண்ட், ஸ்கில்லிங் எவ்ரி ஒன் எவ்ரிவேர்.